வணக்கம் நான் டாக்டர் சாங் ஏற்கனவே பேசுகிறேன் உங்களுடைய இந்த தமிழ் இலக்கண பகுதியில் நம்ம பண்பு பெயர் புணர்ச்சி என்ற ஒரு பகுதி பார்த்துட்ருக்கோம் அது வந்து உங்களுக்கு இந்த இலக்கணப்பூராமே உங்களுக்கு டென்த்து மற்றும் ப்ளஸ் டூகளுக்கான மாணவர்களுக்கான இலக்கணப் பகுதியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பகுதியில் வந்து இந்த பண்பு புணர்ச்சி என்றால் ஏழு விதிகள் இருக்குதுன்னு நான் விளக்கம் சொல்லிகிட்டே வரேன் அதில் கடைசி விதியாக இந்த இனமிகள் என்ற பகுதியை நம்ம வச்சுக்கிறோம் ஈறுபோதல் இடையூறம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பெண் என்பது உங்களுடைய சூத்திரம் அதாவது நூற்பா இதில் வந்து ஆறு பகுதி படிச்சுட்டோம் ஏழாவது விதி வந்து இனமிகள் என்ற தலைப்பில் உள்ளதும் அதனுடைய ஒட்டிய சில செய்திகளும் இந்த வகுப்பில் உங்களுக்கு இடம்பெறுகிறது இந்த இனமிகள் என்னுடைய பொருள் என்ன என்பதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் அதுக்கான நூற்பாவுடைய கடைசி வரி என் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால் இனமிகள் இணையவும் பண்பீ இயல்பே பண்பு புணர்ச்சியில் வந்து இனமிகள் போன்ற இணையவும் என்றால் இவை போன்ற பிறவும் இதற்குரிய இயல்பாக அமையும் சொல்லி முடிகிறாங்க இதை இனமிகள்னு சொல்லும்போது இம் என்ற எழுத்து எழுதுனாலும் அதே பொருள் தான் எம் இல்லாமல் இனமிகள் அப்படின்னு எழுதுனாலும் அதனுடைய பொருள் ஒன்று தான் ஆனாலும் இந்த இனமிகளை வந்து ஏழாம் விதியாக வச்சுக்கிட்டு பிற செய்திகளை சேர்த்து நம்ம பார்க்கலாம் இப்போ இனமிகள் என்பதற்கான பொருள் என்னன்னு பார்த்தா வறுமொழியுடைய முதல் எழுத்துக்கு இனமான எழுத்து மிகுதல் என்பது என்னுடைய பொருள் அதாவது நிலைமொழி வறுமொழி ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த வறுமொழியுடைய முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன இருக்கோ அந்த எழுத்துக்கு இன எழுத்தாக ஒன்று இந்த இடத்துல மிகுந்து வரும் மிகுதல்னா கூடியா கூட வரும் அடிஷ்னலாக வரும்னு அர்த்தம் இப்போ சான்று பார்த்தா தான் இது புரியும் இப்போ பைங்கொடி என்பது உண்டு வினா அதில் வந்து எப்படி இது புணரும்னு கேட்பாங்க அப்போ பசுமை குட்டல் கு பைங்கொடியை எழுதும்போது பசுமை குட்டல் கொடின்னு எழுதிட்டு முதல் விதி வழக்கம் போல ஈர் இருப்பதில் விதிப்படி மை கெட்டு பசு குட்டல் கொடி என்று மாறியது அடுத்தது அடியகர மையாத என்ற விதிப்படி அடி அகரம்னா முதல் எழுத்து அகரம் எழுத்து வந்து ஐகாரம் பெற்று வரும் ஐ சேர்ந்து வரும்னு அர்த்தம் இப்போ பசு என்பதில் பைசுன்னு வரும் இல்லையா பா வந்து இப்பு குட்டல் ஆண் நிற்கும் இந்த ஆ வந்து ஐயா மாறி இப்பு குட்டல் ஐ என்று மாறி பைசு குட்டல் கொடி என்று மாறும் அதுக்கடுத்து இணையவும் என்ற தொடர்னால் இடை உகரம் சகரத்தோடு கெட்டுவிடும் இது வந்து இதுவரைக்கும் இல்லை இப்போ நம்ம சேர்த்து படிக்க போகிறோம் இணையவும் என்ற தொடர் கேத்த மாதிரி உங்களுடைய சூத்திரம் வந்து இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே அந்த இணையவும் என்பதனுடைய என்ன அர்த்தம்னா இவை போன்ற பிறவும் இந்த இடை உகரம் என்று சொல்லப்படுகின்ற சூ அதுதான் வந்து இடை உகரம் சகரத்தோடு கெட்டுவிடும் சகரம்னா இந்த சூ முழுமையாக போய்டும்னு அர்த்தம் அப்போ வெறுமன பை தான் நிற்கும் அந்த ஷூ கெட்டுவிடும் என்பதற்கான விதி இணையவும் என்பது இதனுடைய விதியாக இருக்கும் அதுக்கு பிறகு வறுமொழியின் முதல் எழுத்தான ககரத்துக்கு இனமான நகரம் பெற்று வரும் அப்போது பை கொடினு நிற்கிது இந்த கோ வந்து வறுமொழி அதனுடைய முதல் எழுத்துக்காக இருக்குது இக்கு ப்ளஸ் ஓதான கோ அப்போ கா இருக்கு இனம் நகரம் ஏற்கனவே இனம் எழுத்துட்டு ஒரு பகுதி உங்களுக்கு முதல் பகுதியிலே சொல்லி கொடுத்துட்டேன் அப்போ காக்கு ஞாவும் சாக்கு ஞாவும் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போது இந்த இடத்துல வறுமொழியில் க என்ற வலினம் வந்துச்சுன்னா அதற்கு இனமான இங் என்ற மெலினம் வரும் இதை இன எழுத்து இதுதான் வந்து மிகுந்து வருது அப்படின்னா அடிஷ்னலாக வருது அப்போ பை ப்ளஸ் இங்கு ப்ளஸ் கொடி என்று மாறி வரும் ஆக பைங்கொடி என்று சேரும் இல்லையா அதுக்கு அடுத்தது வந்து இரண்டாவது சான்றையும் பார்க்கலாம் நம்ம பைந்தார் உங்களுக்கு கொடுப்பாங்க பைந்தாரை எப்படி பிரிக்கணும் தார்னா மாலைன்னு அர்த்தம் பைந்தார்னா பசுமையான மாலைன்னு அர்த்தம் அதை பிரிக்கும் போது பசுமை கூட்டல் தார் அப்படின்னு பிரிச்சுக்கணும் வழக்கம் போல் ஏறு போதல் விதிப்படி மைக்கெட்டு பசு கூட்டல் தாருன்னு எழுதிடுவீங்க அடுத்து பைந்தாராக இப்போ மாற்ற போகிறோம் அந்த பசுங்கிறது அடி அகரம் ஐயாதல் விதிப்படி பசு வந்து பைசு என்று மாறிடும் இணையவும் என்ற விதிப்படி சகரம் முழுமையாக போய் வெறும் பை குட்டல் தாருன்னு நிற்கும் இந்த சகரம் முழுமையாக ஒரு எழுத்து போகிறதுக்கு தான் இணையவும் என்ற பிரகாரம்னு எழுத போகிறோம் அதுக்கடுத்து இந்த பைக்கு அப்புறம் தார் இருக்குது தார் வந்து வறுமலையில் தகரம் வந்ததினால அதுக்கு இனமான த தன்னகரம் பெற்று வரும் வறுமழி தகரத்திற்கு இனமான நகர எழுத்து இத்துக்கு பக்க இத்துக்கு இன எழுத்து இன் என்ற எழுத்து பெற்று பை கூட்டல் இந்து கூட்டல் தார் என்று மாறி பைந்தாறு என்று வந்துடும் அவ்வளோதான் இது இனமிகள் என்ற விதிப்படி அதுக்கடுத்தது ஏற்கனவே சொன்ன இணையமுன்றமலாம் அதனுடைய பொருளை தனியாகவே ஒரு தடவை பார்த்துருவோம் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு என்பது கடைசி வார்த்தை கடைசி ஆடி உங்களுக்கு அப்போ இணையவும் என்ற என்ன அர்த்தம்னா இவை போன்ற பிறவும் பண்பிற்கு இயல்பாக வரும் என்பது இதன் பொருள் இப்போ வந்து முழுமையாக என்னுடைய பொருளுக்கு ஏற்ற ஒரு சான்றை பார்க்குறாந்தா பைன் நினம்னு ஒரு தொடர் இருக்குது ஒரு சொல் இருக்குது அது எப்படி புணரும் பசுமை கூட்டல் நினம் என்று மாறும் ஈறு போதல் விதிப்படி மை கெட்டு பசு கூட்டல் நினம்னு நிற்கும் அடியகர மையாதல் விதிப்படி பசு வந்து பைசு கூட்டல் நினம்னு மாறும் அடி ஐயாயிரும்ல பா வந்து பையா பையாக மாறிடும் அப்புறம் இணையவும் என்ற விதிப்படி அந்த சூ கெட்டு பை கூட்டல் நினம்னு மாறிடும் சகரத்தோடு முழுமையாக போகிறது தான் இணையவும் என்ற என்ற விதி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் தன்னொற்று இரட்டல் என்ற விதி பிரகாரம் ஒற்றுனா மெய்யெழுத்துன்னு சொல்லிவிட்டீங்க மெய் எழுத்து சேர்ந்து பைன் கூட்டல் நினம்னு மாறும் பை இந்த இன்னு வந்து சேருது அப்போது பைன் நினம் என்று மாறும் சரியா ஆக பை கூட்டல் நினம் நிற்கிது இந்த இன்னு சேர்ந்து பைன் நினம் ஆயிரும் ஒரு சின்ன கரெக்ஷன் போட்டுக்கணும் நீங்கள் பையன் முதல் எழுத்துல ஒரு இன்னு இருக்குல்ல அதை அடிச்சிடலாம் நீங்கள் அது முதலே மாறிடுச்சு இல்லையா பை வந்து ப்ளஸ் இன் ப்ளஸ் நினம்னு வருது ஆக தன்னொற்று இரட்டல் என்ற விதிப்பிராரம் பை நினம் என்று மாறியது ஆக இதோடு ஏழு விதிகளும் இத்துடன் நிறைவேற்றுவிட்டது இது பண்பு பெயர் புணர்ச்சிக்கான விதிகள் போதல் இடையகுரம் இயாதல் ஆதினிடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மீதிதல் இனமிகள் இணையம் பண்பிற்கு இயல்பே இந்த சூத்திரத்தை முழுமையாக படித்து ஒவ்வொரு விதிக்கான சான்றுகளை சேர்த்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா முழுமையான மதிப்பெண் இதில் வாங்கிடலாம் ஆக அதில் உள்ள சான்றுகளையும் சேர்த்தே படிக்கணும் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கேன் வார்த்தையை எழுதி ஒவ்வொரு விதியாக வர்ற மாற்ற மாற்றம் வருகின்ற சூழ்நிலை எழுதி எழுதி கீழே எழுதி முடிச்சிடணும் பையன் இனம்னு ஆரம்பிச்சு பையன் இனத்துல முடிக்கணும் அப்படி எழுதினா முழுமையான நான்கு மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிடும் தொடர்ச்சியான பிற புணர்ச்சிகளையும் நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் புரிஞ்சது புரியல என்ற விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வகுப்பை சந்திக்கு போவோம் நன்றி வணக்கம்